அண்ணா வணக்கங்கண்ணா. ஆ வணக்கம் ப்ரோ. நீங்க வந்து பாத்தீங்க, இப்ப வந்து சேல்ஸ் போஸ்ட் சேல்ஸ் இல்லைங்க. சரி சரி. இப்ப வந்து நம்மளது வந்து நம்ம பூச்சிக்காலை வச்சிருக்கோங்க. அப்படியே சொல்ல வீடியோ சொல்லலீங்க, தனியா சொல்லிக்கலாம் விட்டேன். நம்மளது பூச்சிக்காலையை வச்சிருக்கோங்க. சரிங்க. காங்கேயம் வச்சிருக்கோம், சிந்து மாட்டு சிந்து காலையை வச்சிருக்கோங்க. ஓ, இது சிங்கு மாட்டு சிந்து இது சிந்து சிந்து மாட்டு காலை பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்குங்க. சரிங்க. ஒன்று அச்சப்பு, ஒன்று ஜெர்சிங்க. சரி. ஜெர்சியை பார்க்கல. நாட்டு காலையில பாத்தீங்கன்னா காங்கேயில காராம்பஸ் இருக்குது, மயில காலம் இருக்கு, குரா இருக்குதுங்க. வயசானவங்க சில பேர்ல மாட்டை ஏத்திட்டு மாடு ரொம்ப மிரளுது, அதெல்லாம் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியல, பருவம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப நம்ம கிட்ட சொன்னாங்க. வெளியே திண்டுக்கல்லாம் கொஞ்சம் சிரமம் அதிகமா இருக்காது. அதான் நம்ம கொண்டு போய் சொன்ன டைமுக்கு, ஏன்னா அது கால மாடு பருவத்தில் இருக்கப்ப அங்கேயும் கழிச்சா அது ரொம்ப பருவ இதாயிக்குங்க. அதனால நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடும். சரி சரி. கால சேர்த்துறோம்னா நம்மளை கூட அதுக்கு கூப்பிட்டு நம்மள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா பல்லெண்ணெய் போலிங். சரி. ஓ, இது இன்னும் பல்லே போடல. பல்லே போலிங் கண்ணு பாத்தீங்கன்னா 18 மாசம் தான் ஆகுது, 18-20 மாசம். சரி சரி சரி. இது வரைக்கும் ஒரு 5 மாடு சேர்த்திருப்போம். ஓ, சேர்த்தி போற 1.5 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ஆகுதுங்க. சரி சரி. இது இது வரலாம். ஒரு மாடு மட்டும் சென்னை நிக்காத மாடுங்க, அது அது மட்டும் கொஞ்சம் இது வந்து மீது எதுவுமே ஒரு 15 மாடு பக்கம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி சரி. 1.5 மாசம் ஆச்சு, மறுபடியும் காலை கலை காணும். ஓ, 15 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல கால், நல்ல பெருவட்டுங்க, நல்ல பிரீட் குவாலிட்டிங். சரி சரி சரி. என்ன ரெண்டு பல்லு அவர்களே என்ன என்ன ஒரு 6-7-8 மாசம் ஆகும். 18 மாசத்துக்கு 18-20 மாசம். நல்ல பிரீட் குவாலிட்டி, நல்ல பெருவிட்டு, நல்ல கால் ஊக்குங்க. சரி. தாய் கரைத்தேன்னு பாத்தீங்கன்னா 25 லிட்டருங்க. தாய் ஒரு நம்ம லோக்கல் இருந்து எடுக்கலீங்க. சரி. இந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம அவங்க வெளியிருந்து கொண்டாந்தாங்க இதோட அம்மாவை. சரிங்க. நம்ம சொல்லி வச்சிருந்து வேணும், நம்ம பூச்சிக்கு வேணும்னு சொல்லக்கோசரம் நம்ம ஃப்ரெண்ட் இருந்து எடுத்துச்சுங்க. ஓ, நல்ல பிரீட் குவாலிட்டிங். ஏன்னா நம்ம சேர்த்துற பாத்தீங்கன்னா மாடு நல்ல இப்போ கரைத்திறன் வரணுங்க, இப்போ போட்டு அதே கண்ணு நல்ல கரைத்திறனோட வரணும். அதனால நம்ம வந்து குவாலிட்டியா வேணும்னு நம்ம ஃப்ரெண்ட் இருந்து சொல்லி வச்சு எடுத்துச்சுங்க. சரி சரி. நல்லா பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில, ஆள் நீளத்துல, கால் ஊக்கத்துல. ஆமாங்க. ஒரு பல்லு போட்ட கண்ணு ஸ்டேஜ் இருக்குங்க. இப்ப நிக்கிற தோரணையில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே 500 தான் காலைக்கு. காலைக்கு 500. ஆமாம், இங்கே வந்து சேர்த்தனாலும் சரி, வெளியே கொண்டு பேசுறது சேர்த்தனாலும் சரி, 500 தாங்க. இங்கே வந்து சேர்த்துனா 500, அங்கே போனோம்னா வாடகை. 500 ப்ளஸ் வாடகை. டிஸ்டன்ஸை பொறுத்து வாடகை. ஆமாம், நம்ம ஒரு டைம் சேர்த்து நிற்கலாம், அடுத்த டைம் ஃப்ரீ தாங்கண்ணா. சரி சரி. ஓ, அது வேற. ஓகே ஓகே ஓகே. காலை சேர்த்து சனை ஆகலை அப்படின்னா திரும்பவும் ஃப்ரீயாக போய் கன்ஃபார்ம் ஆயிருங்க. ஆகாத பட்சத்துக்கு அடுத்த டைம் ஃப்ரீ, காலைக்கு ஃப்ரீ. சரி. வண்டி வாடகை மட்டும். ஓ, இதுதான் அந்த பூச்சிக்காலை. உங்களுக்கு ஒருவேளை மாடுகள் சிங்கு மாடுகள் சென சேர்த்தணும், கரூர் மாவட்டம், நீங்கள் வந்து இந்த மாதிரி காலை இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். அப்படியே நம்ம நம்பர் சொல்லிடுறீங்களா? 7330-9090-622-52-52. இவரது வந்து தீரன் கேட்டல் ஃபார்ம், நந்தகுமார். காலை அது பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம்ண்ணா. சுழி சுத்தமான காலை. சுழி எதுவும் இல்லைங்க. சரிங்க. நம்ம குவாலிட்டிக்குனால நல்ல சுழியை நல்லா சுழிங்க. இன்ஜெக்ஷன் போறதுக்கு, இன்ஜெக்ஷன் போறதுக்கு, இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 300 ரூபா வந்துருச்சுங்க. 300-350. அதுக்கு 200 ரூபா சேர்த்து போனா காலைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குதுங்கண்ணா. சரி சரி. ஆனா காலைக்கு போறது எப்பயுமே பெஸ்ட்டுங்க. அதான் அதான் சென்னையை விட இந்த மாதிரி காலை சேர்த்துறது பெஸ்ட்டு அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு டைம் சேர்த்து நிக்கலன்னா 300-600 ரூபா போச்சுங்க. அது ஒரே டைம் சேர்த்துட்டு அடுத்த டைம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாங்க. சரி சரி. சரிங்க. சென சேர்த்தி சென நிற்கல அப்படின்னாலும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திரும்பவும் ஃப்ரீயாக வந்து சென சேர்த்தி கொடுத்துருவாங்க. ஜெர்சி காளை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்ண்ணா. சரிங்க. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 16-17 மாசம் இருக்குங்க. சரிங்க. இது இப்போ என்ன 2 மாசம் மட்டும் வரைக்கும் பால் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஓ, பால் குடிச்சிட்டு காலம். நம்ம இது வந்து சொல்லி செலக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட அதே மாதிரி அதே பண்ண இல்லைங்க. சரிங்க. இது பால் பீச்ச வேண்டாம்னு சொல்லி
ஏன்னா பூச்சிக்கு வளர்த்துறேன்னு சொன்னக்கோசரம் இவருங்க பெருசாக பால் பீச்சவே இல்லைங்க. சரிங்க. அப்போ மாடு சென்னைக்கு போடவே இல்லைங்க. ஏன்னா காலை கொஞ்சம் பெருசாக குவாலிட்டி பால் விட்டு விட்டா தான் கண்ணு குவாலிட்டி வருங்க. சரி சரி. அதுக்கோசரம் நம்ம பால் சென்னை பண்ணாமே இது கடைசிக்கு வச்சிருந்தோம். நம்ம இந்த மாடை சென்னை பண்ணாமல் நம்ம கொடுத்தாங்க. ஓ சரி சரி சரி. ஏன்னா சென்னை பால் வத்தி போயிருங்க. ஓ அதனால கண்ணு அது மாடு விரதல 20 ரூபாய்க்கு பரவாயில்ல, மாடு எனக்கு குவாலிட்டியாக வேணும், கண்ணு எனக்கு காலக்கண் குவாலிட்டியாக வேணும்னு சொல்லி. சரிங்க. கடைசி வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்துச்சுங்க. ஓ மாடு ஊசியே போலங்க, எவ்வளவு பால் வத்த முடிஞ்சதோ வத்தனுக்கு அப்புறம் தான் நம்ம கூப்பிட்டு நம்ம போய் எடுத்துட்டு வந்தோம். சரி சரி. இப்ப 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊட்டிட்டு தான். ஆமா 13 மாதம் வரைக்கும் ஊட்டிட்டு, 8 மாசம் வரைக்கும் மேக்சிமம், 8 to 9 மாசம் வரைக்கும் ஊட்டுங்க. நமக்கு சேர்த்து 4 மாசம் ஊசி போடுறதுனால. சரிங்க. 4 மாசம் சேர்த்து நம்ம குவாலிட்டியா வேணும் பூச்சிக்கு வச்சிருக்கப்ப. ஓ பாத்தீங்கன்னா நெட் நேரத்துல பார்த்தா நிக்கிறப்ப அந்த கம்பீரம் தெரியும் உங்களுக்கு. 16 மாசம் தான் இது வந்து இப்ப என்ன ஒரு மாடு தான் சேர்த்துருக்குங்க. சரிங்க. என்ன இப்போதைக்கு ஒரு மாடு சும்மா பார்க்கலாம்னு டெஸ்ட் பார்க்கலாம், ஒரு மாடு சேர்த்துருக்குங்க. சரிங்க. சேர்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? என்னங்கண்ணா சேர்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? சேர்த்து ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள். ஏன்னா வயசு இல்லாமல் சேர்த்தக்கூடாதுங்கண்ணா. சரி சரி சரி. வயசு வந்தால் ஏன்னா அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுங்க. அதனால் நம்ம என்ன ஒரு இப்போதைக்கு சும்மா ஒரு மாடு டெஸ்ட் பார்க்கலாம்னு சேர்த்துருக்குங்க. சரி சரி. இன்னும் ஒரு 2 மாசம் ஆயிருங்க. சரி. அது கன்ஃபார்ம் ஆனக்கப்புறம் ஒரு 17-18 மாசம் ஆகிறப்ப தான் நம்ம சேர்த்த முடியும். சரி சரி சரிங்க. நல்ல நெட்டில் எடுத்து நல்லது குவாலிட்டி நல்லா இப்போ நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் தெரியும் உங்களுக்கு. அந்த தோரணம் நிக்கிறப்ப நெட்டு நீளத்துல முது பழம் இல்லாம இந்த காலைக்கு என்ன நாம வேணுமோ அது மூஞ்சில கட்ட மூஞ்சி தெளிவான கண்ணுங்க. சரிங்க. என்ன சுழி சுத்தமோ எது குட்டம் குறி எதுவும் இல்லை. இதுவே தாய் பார்த்து நல்லா கறவைங்க. நம்ம செலெக்ஷன் பண்ணி அதுக்கோசரம் இந்த காலக்கண் வேணுங்கோசரம் அப்பயே முன்னாடி கண்ணு போட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் போய் செலெக்ஷன் பண்ணுங்க. சரிங்க. தாய் எவ்வளவு கறந்துட்டு இருந்துச்சு? தாய் பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டருங்கண்ணா. ஜெர்சி அவ்வளவுதான் மேக்ஸிமம். சரி சரி. ஜெர்சி ஒரு மேக்ஸிமம் 8 அதிகபட்சம் 9 கறக்கும். சரி சரி. அவ்வளோதான் மேக்ஸிமம் 8 தான் கறக்கு, அதுக்கு மேலே கறக்குங்கண்ணா ஜெர்சி பொறுத்த. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு 500 தான் காலைக்கு. இதுக்கு 500. ஆமாம். இது என்ன அடுத்த வரைக்கும் 3 மாதம் ஆகுங்க அடுத்த நம்ம இந்த ப்ரீடுக்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம மயிலக்கால காரங்கால நம்ம குறை வந்து அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா நம்ம அடுத்த டைம் வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்களா. இது வந்து வண்டியில் உங்களுக்கு ஏற்றி இறக்குறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்காதுங்களா? இல்லை ஆனால் இது நம்ம காலை பொறுத்தவரைக்கும் நம்ம காலைக்கு பார்த்தீங்கன்னா வண்டிகிட்ட கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்குங்கண்ணா. ஓ வண்டிக்கிட்ட போனால் அதுவே ஏறிக்கும். திட்டு தேவையில்லைங்கண்ணா. ஓ திட்டு கூட தேவையில்லைங்க. திட்டே தேவையில்லைங்க. இறக்குற இடத்தையும் திட்டு தேவையில்ல, இறக்குறது திட்டு தேவையில்லைங்க. சரி. நம்ம கைத்து கொண்டு போய் வண்டிகிட்ட போட்டோம்னா அழகு போல் அது ஏறுங்க. சூப்பர் சூப்பர். இதுவும் அப்படித்தானா? அந்த ஆனால் இது அப்படி தான், எல்லாமே நம்ம இருக்கு எல்லா காலையும் இப்படி தாங்க. இதுவும் ஏறிக்கும். அது தன்னால் அப்படி வண்டிகிட்ட கயிறு கொண்டு போய் சுண்ணா போதுங்க. சரிங்க. வேணா உங்களுக்கு வீடியோ வேணா இருக்குங்க, அதை வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே. இன்னைக்கு எடுக்க முடியும், எடுத்த வீடியோ வேணா இருக்குதுங்க. நம்ம காலை காரம்பஸ் கால மயில காலையில் எடுத்த வீடியோ. சரிங்க. அமைச்சிடும் பாருங்க. வண்டியை கொண்டு போய் லைட்டாக கை தம்பி கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காலையிலுமே அப்படித்தான். எல்லா காலையுமே அப்படிதாங்கண்ணா. ஏன்னா நம்ம போகிற இடத்துல திட்டு தேடிட்டு இருக்கணுங்கண்ணா. அந்த காலை இப்போ கண்ணு வேற கரவு மாடாக நம்ம திட்டு போட்டு ஏறணுங்க. சரி. பழக்கிறதுக்கு கரெக்டாக வண்டிக்கு நம்ம வண்டிக்கு ஏன்னா வேற புது வண்டியாக இருந்தால் ஏறது கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம ரெகுலர் வண்டினாலும் நம்ம கரெக்டாக ஹைட் எடுத்துறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஏறிக்கும். சரி சரி சரி. ஆனால் திட்டு போகிறது வரைக்கும் நமக்கு தேவையில்லைங்க, கொண்டு போய் இறக்கிற இடத்துல நம்ம அதை ஆட்டோமேட்டிக் இறக்கி இறங்கும். ஓ பரவாயில்ல. ஆட்டோவில் கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்தினாலே வண்டியில் மாடு ஆனது ஏறிக்குதுங்க. அதனால் வந்து ரொம்ப சுலபமாக இவங்களுடைய வண்டிகளில் ஏறி வந்துடும். ஒரு வேலை என்ன சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப சுலபம்தான். அது வந்து கரூர் மாவட்டம். சரி. நம்ம கரூர் மாவட்டம் சுற்றுவதில் ஒரு 40-50 கிலோமீட்டர் இருந்தாலும் நீ சொன்னாலும் இப்போ கொண்டா டெலிவரி கொடுத்துலாங்கண்ணா. சரி சரி. நீங்கள் கரூர் மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த டைம் வேணால் எப்படி கூப்பிட்டாலுமே. ஓ பருவத்துக்கு வந்து ஒரு ஒரு இன்னைக்கு காலையில் வந்துச்சுன்னா சாயந்தரம் வர மாதிரி கூப்பிடுங்க. சரி. ஏன்னா அடுத்த நாள் கூப்பிட்டீங்கன்னா காலை ஏறாதுங்க. காலை பருவம் இருந்தால் மட்டும் தான் காலை ப்ரீடிங்க்கு ஆகுங்க. ஏன்னா பருவம் தள்ளி கொண்டு போனால் அங்கிருந்து கொண்டு போனால் வேஸ்ட்டாக போயிருதுங்கண்ணா. சரி சரி சரி. ஏன்னா எப்போ கரெக்டாக பருவம் வருது என்னைக்கு வருது பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு நாள் பரு இன்னைக்கு வருதுங்க, பருவம் இருந்தா மட்டும் காலை ப்ரீடிங் ஆகுங்க. ஓ இல்ல ப்ரீடிங் ஆகாது காலை. சரி சரி சரி. அதெல்லாம் இருக்குங்களா? ஆமாங்க. ஏன்னா காலையில நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாம நம்ம கை விட்டு பாக்குறாங்க, இன்ஜெக்ஷன் அது பருவம் இருக்கல நம்ம தெரியுங்க. காலைக்கு வந்து மொத்தம் காலை பருவம் இருந்தா மட்டும் தாண்டுங்க. நம்ம இருக்க வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வரைக்குங்க பருவம் இல்லைனா தாண்டாதுங்க, போய் நம்ம வேஸ்டா தான் போயிருதுங்க. சரி சரி. கரெக்டா எப்ப பருவம் வருது அதை பார்த்து என்ன, ஏன்னா இங்க இருந்து கொண்டு போறப்ப பருவம் நேத்து வந்து இன்னைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப பருவம் இல்லாதப்ப எப்படி காலை தாண்டுங்க? ஆனால் பருவம் பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. ஆமாங்க. ஓகே.